வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்றுமுன் வெளியான பிரேக்கிங் நியூஸ். ஏழைகளுக்கு மட்டுமல்ல, இவர்கள் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். அமைச்சர் அதிரடி, அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லத்தரசிகளுக்கு ரூபாய் 1000 நிதியுதவி கண்டிப்பாக வழங்கப்படும் என அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பொது மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான பொது விவாதம் தொடங்கியது. நிதிநிலை அறிக்கைகள் மீது இன்று தொடங்கிய விவாதம் வரும் 19ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த நிலையில் சட்டப்பேரவை பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், நிலம் இல்லாதவர்கள் எத்தனை பேருக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்தீர்கள், அங்கொன்று இங்கொன்றும் நிலம் கொடுத்தீர்கள், முழுமையாக கொடுக்கவில்லை என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள், 2.5 லட்சம் ஏக்கர் நிலங்களை ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுத்தது திமுக அரசுதான் என்றார். தொடர்ந்து பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் என வாக்குறுதி கொடுத்தீர்கள், ஆனால் தற்போது ஏழ்மையான குடும்பத்திற்கு மட்டும்தான் என சொல்கிறீங்க என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள், ஏழ்மையான குடும்பங்களுக்கு மட்டுமல்லாமல் தகுதி வாய்ந்த அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்றும், இல்லத்தரசிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் கண்டிப்பாக செயல்படுத்துவார் என்றும் அவர் தெரிவித்தார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற உடனுக்குடன் அப்டேட்டுகளுக்கு நம்ம தமிழ் உலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.